குணக்கேடு நீங்குவதற்கு என்ன வழி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தீயில் உயிர்த்தி விடும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்ட்டான். நரகத்து செல்வது அவனுடைய அவனுடைய இனப்பெயன். அவனுடைய செல்வமும் குறைந்து மேலும் நரகத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னா, இந்த கொணக்கேடு எப்போ எப்போ எப்பயா நீங்கிறது? இந்த கொணக்கேடு யாருக்கிட்ட யார்கிட்ட சொன்னால் நீங்கள் படிப்பில் வருமா? இப்போ திருக்குறளை படித்தா இந்த கொணக்கேடு தீருமா? இல்லை என்ன கல்வி கட்ட தான் கொணக்கேடு தீரும்? இந்த பொறாமை குணம் எப்போ தீரும்னா, இன்னொரு பொறாமை அற்றவனுடைய ஆசி இல்லாமல் அந்த கொணக்கேடு தீராது. இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை. யாவன் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் மனைவி அழகாக இருக்கா, பிள்ளைகள் அழகாக இருக்கா, செல்வம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே மாட்டான். அது அவன் எவ்வளோ போகிறான், அவன் தான் எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தை எதை பார்த்துமே பொறாமைப்பட மாட்டார்கள். என்ன காரணம்? விருப்பம் இல்லை. ஒன்றை விரும்பினா தானே பொறாமை. விரும்ப மாட்டார்கள். விரும்பாதனாலே அவருக்கு பொறாமை இல்லை. அவர் பொறாமையற்றவர்கள். பொறாமையற்ற ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பொறாமை தீராது. அவன் தான் சொல்லுவார்கள், ஏன் அப்போ அவனுக்கு போல கொணைக்கேடு அப்படின்னு உணர்த்துவார்கள். தேவையில்லை. அவன் செல்வத்தை கண்டு நம்ம ஏன் பொறாமப்படணும்? நமக்கு அவசியம் இல்லை, நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்த்தணும். எப்போ உணர்த்துவார்கள்? காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் செய்து என்னப்போ அடுத்தவனை கண்டு பொறாமப்படுறேன், இந்த கொணைக்கேடு ஆகாதுன்னு வள்ளுவன் சொல்கிறான், இருந்தாலும் என்னை பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து விடுபட அருள் செய்ய வேணும்னு ஞானிகளை கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தினம் தொடர்புக்குள்ள ஒன்றை ஒன்றை உடனே இருந்து அருளினார். நெருங்க 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 அந்த தூய மனம் உள்ளவர்கள் ஞானிகள் தான் தூய்மையானவர்கள். என்ன காரணம்? அவன் தான் காம இல்லை, விகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பொறாமை இல்லை, ஆசை இல்லை, பேராசை இல்லை, தூய்மையானவர்கள். தூய்மையான நாமத்தை சொல்ல 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 அவங்க என்ன செய்கிறார்கள்? உணர்வோடும் உணர்ச்சியோடும் கலந்து விடுகிறார்கள். நெருங்க நெருங்க தான், ஒன்றை ஒன்றை தான் உடனே இருந்து அருளினார். நெருங்க 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 அந்த குணப்பண்பு நமக்கு வந்துடும். அந்த உயர்ந்த எண்ணம், பொறாமைப்படாத எண்ணம், இது மாதிரி ஒரு கேடான எண்ணம்லாம் நீங்க இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அந்த தீமை வந்துடும் நமக்கு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறான் வள்ளுவன்? இந்த மாதிரி கொணைக்கடி இருந்தால் செல்வமும் போகும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்னா. அதனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தன் அவன் கொணைக்கேடு இருந்துச்சு நரகத்துக்கு போனான். ஒரு பாட்டில் சொல்லுவான், செல்வமும் குறையும் நரகத்துக்கு இட்டு செல்லும் சொல்லிவிடுவான் இந்த பாட்டில். மற்றொரு பாட்டில் சொல்லிவிடுவான், சில இடத்துல என்ன செய்வார்கள்? ஒரு ஏழை வசி வாய்ப்பு உள்ளவனை போய், என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், 1000 பணம் கொடுத்தீங்கன்னா என் மகளை திருமணம் நடத்துகிறோம்னு சொல்லுவான். அப்போ அந்த வசதி உள்ளவனும் சரின்னு ஒத்துக்குவான், சரி ஏன் தரேன் நிச்சயம் பண்ணுன்ட்டுருவான். பக்கத்துக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ என் யார் என்ன வந்துட்டு போகிறாருன்னு கேட்டான். மறு மக திருமணம்னு சொன்னார், நல்ல காரியம் தானே, ஏதோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருந்தேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.